சமூகம் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தற்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து அண்ணாமலை, அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து குறுகிய இந்த தேர்தல் காலகட்டத்துல பல விஷயங்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அணுகியிருந்தாரு. அதை பற்றி நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் தோழர் பியூஷ் மனஸ் அவர்கள், சமூக ஆர்வலரும் கூட. தோழர், அண்ணாமலை அதாவது இந்த எல்முருகன் அவருக்கு பின்னாடி அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்பொழுது கடந்த காலத்தை விட இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு பெரிய பிஸ்து நினப்பா. அவருக்கு ஏதோ சிடி ரவியும் ஃபர்ஸ்ட் அவர் சிடி ரவிக்கு அடிமை, அப்புறம் சிடி ரவிக்கு இருக்கிற பாஸ் இருக்காரு பாருங்க அமித்ஷா மோடி, அவருக்கு அந்த அடிமைத்தனம் அப்படியே வருது. அப்படியே இவங்க சேட் ஆளுக்கு அடிமையா இருக்கிறது வந்து இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கேலி கூத்தா தான் இருக்கு. அவர் ஒரு பிஜேபி ஒரு பனியா கட்சிங்க. அந்த பனியா கட்சியில ஒரு பனியா கட்சிக்கு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த பிராமின்ஸ் தேவைப்படுறது பாத்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ். இட்ஸ் அ பியூர்லி ஃபண்டட் ஆர்கனைசேஷன் பை த பனியாஸ். பனியாசில மக்களுக்கு இந்த நாடு மேல ஆளணும், இந்த நாடோட சொத்தை அவங்க கிட்ட வச்சுக்கணும். தெளிவா இருங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அதுக்கு அடிப்படையா எந்த அடிமைகள் வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அவங்க வேலையை பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ்க்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல வந்து அவ்வளவு எஃபெக்டிவா அந்த பனியா மக்களுக்கு வேலை செய்யல. செஞ்சிருக்கு, செய்யாமலாம் இல்ல, செஞ்சிருக்கு. பட் பிஜேபி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் சர்வெண்ட். ஸ்லேவ் டைனாஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட பெஸ்ட் ரூல் இதுதான். ஸ்லேவ் டைனாஸ்டியோட பெஸ்ட் பீரியட் இதுதான். ஸோ அதனால இவங்க வந்து அந்த அடிமைக்கு இந்த அடிமை இங்க தான். இந்த நான் அதனால சேட்டுக்குட்டின்னு நான் பேர் வச்சிருக்கேன். மக்கள் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்கிறாங்க. சேட்டுக்குட்டின்னு நான் ரெகுலரா சொல்லுவேன், ஆனா மக்கள் புரிஞ்சுக்காம ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு பாவம் அந்த ஆடை வந்து ரொம்ப துன்படுத்துறாங்க. ஸோ இந்த சேட்டுக்குட்டிக்கு வேலை பார்க்குற அண்ணாமலை ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாருங்கிறது எல்முருகன் 4 எம்எல்ஏக்களை கொடுத்திருக்காரு. நம்ம ஏதாவது பெருசா செய்யணும்ன்றதுக்கான காரணமா இருக்கும். எல்முருகன் கொடுத்தாரா மக்கள் அமிச்சாங்களா தெரியல. பட் அதுவும் ஏடிஎம்கே ஓட கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்துட்டு இருக்கீங்க? இப்போ பிரசன்டா என்ன ரிசல்ட் ஓடிட்டு இருக்கு? பிஜேபி திமுக தான். இல்ல இல்ல, பிஜேபி ரிசல்ட் சொல்லுங்க. திமுக ஏடிஎம்கே நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. பிஜேபியோட ரிசல்ட் சொல்லுங்க. நான் கவனிச்ச வரைக்கும் எந்த இடங்கள்லயும் அதிகமா நான் பார்க்க முடியல. எங்க ஜெயிச்சிருக்கு இல்ல நான் கவனிக்கல, இன்னும் இது வரைக்கும் நானும் கவனிக்கல. அது அது பிரதானமா எங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெருசா வரப்போகுது. இது வரைக்கும் இன்று வரைக்கும் இப்ப இந்த இன்டர்வியூ 12:30 எடுக்கிறோம் நம்ம. இது வரைக்கும் யாரும் ஜெயிச்ச மாதிரி தகவல் இல்லை. அண்ட் ரொம்ப டீப்பா வேண்டிக்கிறேன், எவனும் ஜெயிக்கவும் கூடாது. இது ஏதோ இந்த 4 எம்எல்ஏ வந்தது நம்மளுக்கு ரொம்ப பெரிய சாவுகேடா இருக்கும். ஸோ சேட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து அவரோட பாலிடிக்ஸ் ரொம்ப கிளியரா இருக்குங்க. எப்படியாச்சு பிஜேபியோட ஹேட்ரட் அஜெண்டா, கம்யூனல் அஜெண்டா, விசக்கிரிம அஜெண்டா, வன்மமோட அஜெண்டா, அந்த வன்மத்தை எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்க கலவரம் உண்டு பண்ணி, எப்படி குஜராத்ல கலவரத்துக்கு அப்புறம் ரொம்ப பர்மனண்டா வந்தாங்களோ, நாடு முழுக்க கலவரத்தை யூஸ் பண்ணி பர்மனண்டா வந்திருக்காங்களோ, அதே மாதிரி கலவரத்தை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் வரணுங்கிற முழு நோக்கத்துல இயங்கிட்டு இருக்கு சேட்டுக்குட்டியோட பாலிடிக்ஸ். ஸோ அந்த பாலிடிக்ஸ்லாம் ஆக்ரோஷம் இருந்தே ஆகணும். ஆக்ரோஷம்னா எப்படி? ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிக்கணும், தூங்கணும், அப்புறம் சத்த போடணும். கங்கா சந்திரம் ஐயா நின்னா கங்கா சந்திரம் ஐயா மாறிட்டான்ற மாதிரி தன்னை எதிர்கட்சியா வந்து ஆரம்பத்தில் அடையாளப்படுத்துறாங்க. அப்புறம் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னாங்க. இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க ஆக்சுவலி ஏடிஎம்கே பார்த்தா தான் பரிதாபமா இருக்கு. சரி, எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே கரப்ட் பாலிடிக்ஸ் தான். மக்கள் கரெக்டா இருக்கிற வரைக்கும் கரெக்ட் பாலிடிக்ஸ் எங்கி தான் ஆகும். ஆனா சில கரப்ஷனுக்கும் இன்னைக்கு நம்ம நிலைமை பாருங்க. சில கரப்ஷன் நம்ம வந்து கடந்து போக வேண்டிய சூழல் இருக்கு, சில கரப்ஷனை கடந்து போகவே முடியாது. பிஜேபியோட கரப்ஷன் உச்சகட்டத்துல இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் காங்கிரஸ் பீரியட்ல யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் போது குற்றச்சாட்டு வந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது கனிமொழியா இருக்கட்டும், ஆர் ஆசாவா இருக்கட்டும், சுரேஷ் கல்மாடியா இருக்கட்டும், பல மினிஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க பிரதமரே சட்டத்தை பயங்கரமா வயலேட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு சட்டத்தையும் விட்டு வைக்கல. ஒரு சிம்பிளான சட்டங்க, பீகாக்கு ஃபீட் பண்ணக்கூடாது, இது கூட அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஒரு பீகாக்க ஃபீட் பண்ண கூடாது. இது கூட தெரியாது. அந்த ஃபெதர்ஸோட மாலை போட்டுக்கிட்டாரு. இவர் இல்லாத குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பிஎம் கேர் ஃபண்ட் எல்லாம் உச்சக்கட்டம் ஊழலோட. பிஎம் கேர் ஃபண்டு நீங்க கொஞ்சம் கவுன்சி பாத்தீங்கன்னா போதும், அது அதோட பெரிய ஸ்கேம் எதுவுமே கிடையாது. டைரக்டா ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். பத்தி பேசிட்டு தான் இருக்கீங்க நினைக்கிறேன். இல்ல அதுல இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா 10,000 கோடி கார்பஸ் மட்டும் வச்சிருக்காரு கையில. செலவு பண்ணது 3,000 கோடி காட்டுறாரு. அதுல 1,000 கோடி மைக்ரண்ட் லேபர் காட்டுறாரு. எங்க பண்ணாரு எது பண்ணாரு ஒன்னும் புரியல யாருக்கும். மைக்ரண்ட் லேபருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்ததை கொச்சப்படுத்துறாரு பார்லிமெண்ட்ல. மைக்ரண்ட் லேபருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தது அரசாங்கம். அன்னைக்கு ட்ரெயின் விட்டது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்ரமிக் ட்ரெயின் விட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட். ரயில்வே ஸ்டேஷன்லாம் மூடி இருந்தது. சரி லேபருக்கு மட்டும் ட்ரெயின் விடுவோம், ரொம்ப ப்ரெஷர் வந்துருச்சு. மக்கள் பயங்கரமா அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் 1000-1000 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. இது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு, பூகரங்கமா இருக்குன்னு ஏதோ ட்ரெயின் விட்டாங்க. ட்ரெயின் விட்டது எப்படி விட்டாங்க? டிக்கெட் வாங்கி யார் கொடுக்குறதா? ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்ட்டாங்க. ட்ரெயின் ஃப்ரீக்கெல்லாம் எடுத்துட்டு போல, ஆனா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டாங்க, நாங்க பிஜேபியில நாங்க கூட்டு போயிருக்கோம். அப்ப எதுக்கு பிஎம் கேர்? அதான் கேக்குறேன், எதுக்கு பிஎம் கேர்? வெண்டிலேட்டர் வாங்கினாரு. யார்கிட்ட வாங்கினாரு வெண்டிலேட்டர்? வெண்டிலேட்டர் வாங்கினது பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து. வெண்டிலேட்டர் வாங்கினது யார்கிட்ட, எந்த கம்பெனினா ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் கம்பெனி. அவங்களுக்கு எந்த வெண்டிலேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அனைத்து வெண்டிலேட்டரும் குப்பை மாதிரி கிடக்குது இன்னைக்கு. அதுல ஒரு 1,000 கோடி அம்பல் பண்ணியிருப்பாரு. சில ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ 3,000 கோடி செலவு காட்டுறாங்க. அப்ப 10,000 கோடி கையில் என்ன இருக்கு? பேசிக் ரூல் என்னன்னாங்க, நீங்க ஒரு என்ஜிஓ வச்சிருக்கீங்க, ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஃபண்டு கலெக்ஷன் ஆகுதுன்னா நீங்க 30% மட்டும் தான் கார்பஸ் வச்சிருக்க முடியும். 1,00,000 வந்துச்சுன்னா ஒரு 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க, கேரி ஓவர் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு. இங்க மனுஷன் 3 மடங்கு கையில வச்சிருக்காரு. அப்ப கோவிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் 10,000 கோடி எதுக்கு அவர் காட்டுறாரு? அதுக்கு மேலே நிறைய வந்திருக்கும் போயிருக்கோம். இல்ல மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லையா? அது மூலமா கோவிட் எப்போ வந்துச்சு? கோவிடுக்காக எப்போ காசு கேட்டீங்க? மக்களுக்கு கோவிடுக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்க? அது கரெக்ட் தான் வேணும். நீ திட்டம் வச்சிருப்ப. நீ 25 வருஷம் இன்னொரு நிர்மலா சீதாராமன் சொல்லுது 2047 வரைக்கும் திட்டம் வச்சிருக்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாளைக்கு 2024ல மோடி தோத்துறாரு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக 24க்கு முன்பே அவர் பிரைம் மினிஸ்டர்ஷிப் போயிடுது வச்சுக்கோங்க, அந்த ஃபண்டு அவர் கூட தான் போவோம். அது அவர் பேர்ல தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர்ல இருக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பேர்ல இல்லையே. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பேர்ல இருந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் கிடைக்கும். சோ இவர் ஊழல் எல்லாம் பயங்கர மகிமை வேற எங்கேயோ லெவலுங்க. அந்த ஊழல் மகிமை எல்லாம் வேற வேற லெவல். எப்படி லெவல்னா, ரயில்வேஸ் நான் விற்க விட மாட்டேன், இந்த நாடை விற்க விட மாட்டேன், நான் தான் சவுக்கிதாரு. அனைத்தையும் வித்துட்டாங்கல்ல, ஏர் இந்தியால இருந்து போர்ட்ல இருந்து அனைத்தையும் வித்து வச்சிருக்காங்க. சோ இந்த பிரைவேட்டைசேஷனோட மோனோபொலி இருக்கு பாருங்க, அந்த மோனோபொலி தள்ளுறாரு. சில குடும்பத்துக்காக அது அடானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும். சோ இன்னைக்கு ஊழல் உச்சக்கட்டத்தை தொட்டுட்டு இருக்கு. எந்த விதமான சந்தேகமும் வேணாம் மக்களுக்கு அதுல. அண்ட் இந்த நிலையில அண்ணாமலை மாதிரி ஆளுங்க அந்த பிஜேபிய, சேட்டுங்களோட பிஜேபிய, சேட்டு ஆளுங்களுக்காக தமிழ்நாடு அடிமை ஆகணும்னு ஆசைப்படுற அண்ணாமலை நம்ம என்ன சொல்ல? இல்ல அண்ணாமலை மேல நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு, ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனா இதே சமயத்துல டிஎம்கே மீது அவங்க கொடுக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை நம்ம அப்படியே மேம்போக்கா விட்டுற முடியாது இல்லையா? ஏன்னா பல இடங்கள்ல கள்ளவுட்டு போடுறாங்க, கை கலப்பெல்லாம் கூட நடந்திருக்கு சம்பவங்கள். அதை நம்ம அப்படியே வெறுமனே விட்டுற முடியாது இல்லைங்களா? இல்ல கண்டிப்பா விட முடியாது. பட் அது ஃபோக்கஸ் தேவையில்லைங்க. அதத்தான அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, திமுக பல இடங்கள்ல பின்வாசல் வழியா வரக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி சொல்றாங்க. நான் பேசலாம் டிஎம்கே பத்தி, நீங்க பேசலாம் டிஎம்கே பத்தி. ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற பிஜேபிக்கு பேச என்ன தகுதி இருக்குதான் கேக்குறீங்க, இதுதான் கேள்விங்க. நீ எலெக்ஷன் என்ன தகுதி இல்லையா? தகுதி இல்லைங்க. நீ ஒரு கிரிமினலு, நீ ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஆளு, நீ ஒரு கரப்டான ஆளு, நீ நாட குழுக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்க, நாட ஆட வச்சுட்டே இருக்கீங்க, அன்ஸ்டேபிள் பண்ணிருக்கீங்க நாட. ஒன்னு மாதிரி கரெக்ட் யாருமே கிடையாது. ஒன்ன மாதிரி டெமோக்ரசி யாரும் கெடுத்தது கிடையாது, ஒன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் யாரும் கெடுத்தது கிடையாது, ஹைகோர்ட்டை கெடுத்தது யாரும் கிடையாது, சிபிஐ கெடுத்தது கிடையாது, செபிஐ கெடுத்தது கிடையாது. பேங்க் திவால் ஆயிட்டு இருக்கு, நீ அடிமை புரோக்கர் ஆயிட்டு இருக்க கார்பரேட்ஸ்க்கு. சோ அதனால உங்களுக்கு தகுதி கிடையாது, நாங்க கேட்டுக்கிறோம், நாங்க சண்டை போட்டுக்கிறோம். இப்போ டிஎம்கே கூட நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு வாரமும் நிறைய பிரச்சனை இஷ்யூஸ் ரேஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஃபேஸ்புக்ல போட்டுட்டே இருக்கேன். இனி லைவ்ல டிஎம்கே திட்டிட்டு தான் இருக்கோம், நாங்க திட்டிக்கிறோம், நீ திட்டாத, உனக்கு தகுதி கிடையாது. அடுத்து நம்ம பார்த்ததான் இந்த இமயமலை சாமியார் விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதை பற்றி. அதாங்க ஜோக்கா இருக்கு என்னன்னா, இந்த பார்ப்பனர்கள் பனியா இருக்காங்க பாருங்க, ஹையஸ்ட் கிரைம்ஸ் இன்வால்வா இருக்காங்க. ஒரு அகர்வால், ரிஷி அகர்வால் மட்டும் 22,000 கோடி 22,000ல இருந்து 23,000 கோடி எடுத்து ஓடிவிட்டான். அவன் பத்தி பேச்சு கிடையாது. இந்த அம்மா ராமகிருஷ்ணா, சித்ரா ராமகிருஷ்ணா, இந்த அம்மா ஒரு ஆனந்த் சுப்பிரமணியமா பக்கத்துல உட்கார வச்சிருச்சு, கேபின் பக்கத்துலயே. வெறும் 15 லட்சம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தான் வருஷத்துக்கு. அந்த ஆளை கூப்பிட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சிஓ ஆக்கியிருக்கு, சீஃப் ஆபரேட்டிங் ஆபிசர் ஆக்கியிருக்கு, 4.68 crore சேலரி கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய கூத்து நடந்திருக்கு தெரியுமாங்க. அப்புறம் சில பனியா மக்களுக்காக ஓபிஜி செக்யூரிட்டிஸ் ஒரு கம்பெனி இருக்கு, குப்தாஸ் ஒரு ஃபேமிலி, அவங்க ராஜஸ்தான்காரங்க. இந்த பனியாங்களுக்காக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சர்வர்ல இருந்து அவங்க சர்வரை கனெக்ட் பண்ணிருக்கு. தட் இஸ் 5 seconds முன்னாடி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நான் பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊழல் பத்தி எல்லாம் அண்ணாமலை வாய் திறக்க மாட்டார். ஏன்னா இன்வால்வ் யாரு, எங்க பிராமின் பனியா இன்வால்வ் இருக்காங்க அங்க வாய் திறக்காது, ஏன்னா அடிமையாச்சு இல்ல. சோ இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் பண்ணது இந்த நாட்டுக்கு பெரிய சதி திட்டம். இட் இஸ் ஆனா 6 years 2016 ரிசைன் ஆயிடுச்சு, அந்த ஸ்கேம் எல்லாம் அப்பவே வந்துச்சு. ஆனா விஷயங்கள்லாம் இப்போதான் வெளியே வருது. அப்ப எந்த லட்சணத்துக்கு இந்த அரசாங்கம் வேலை செஞ்சிருக்கு நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க நினைச்சு பாருங்க கிரிமினல்ஸ்க்கு. அப்ப தன்னை பாதுகாவலர்களா முன்னேற்றக்கூடிய இவர்களே இப்படி செய்யறாங்க. நீங்க இவங்கதான் செய்யறாங்க, இவங்கதான் செய்யறாங்க. சௌக்கிதார் சோறு இவங்க ஏதோ சொன்னாங்க வச்சுக்கோங்க. மக்கள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு, இது எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ, எப்பவே பிஜேபி தன்னோட வாய் திறந்துச்சு வச்சுக்கோங்க, நாங்க இதை காப்பாற்ற போறோம், நாங்க விவசாய மக்களை காப்பாற்ற போறோம் சொன்னாவே விவசாயத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஜக்கி தண்ணியை காப்பாற்ற போறோம் சொல்லி கிளம்புனா பாருங்க, அப்ப தண்ணிக்கு ஆபத்து இருக்கு. இப்போ நான் சாயில காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அப்போ உங்க நிலத்துக்கு ஆபத்து இருக்கு. பிஜேபி அப்படிதான். ஹிஜாப் மேட்டர்ல யாருக்கு ஆபத்து? ஹிஜாப் மேட்டர் ரொம்ப தெளிவா இருக்குல்ல, யூனிஃபார்ம் எஜுகேஷன், எஜுகேஷனை காப்பாத்துறோம், நாங்க எஜுகேஷன் மேல அக்கறை வச்சிருக்கோம், எஜுகேஷனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, எஜுகேஷனுக்கு ஆபத்து இருக்கு. முஸ்லிம்ஸ் பெண்களை காப்பாற்ற போறோம்னு சொன்னா முஸ்லிம் பெண்கள் போச்சு, அப்போ அர்த்தம் அதான் டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டான். இந்த கர்நாடகால இருந்த இந்த ஹிஜாப் உடைய பிரச்சனை தமிழ்நாடு வரைக்கும் வந்த சூழல் நம்ம பார்த்தோம். ஆனா அண்ணாமலை ஹிஜாப் வந்து பெண்கள் அணியணும், அதுக்கு நாங்க எதிரானவங்களா இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு மாறுபட்ட கருத்து இருக்கு. யார் சொன்னாங்க? அண்ணாமலை. நிஜமா சொன்னா அப்படியா? ஆமா, கிறுக்க நினைச்சிட்டு இருக்காங்களா நம்ம எல்லாத்தையும்? ஹிஜாபுக்கு நாங்க எதிரானவங்களா இல்லையன்ற மாதிரிலாம் பேசிருக்காரு பிரஸ் மீட்ல. இருப்பார் சொல்லிட்டோம். பட் எனிவே இங்க மனுஷனுக்கு என்ன, நான் ரொம்ப ஃபாலோ எல்லாம் பண்ண முடியல, அந்த ஆளை ரொம்ப ஓவரா போயிடுச்சு இப்பெல்லாம். முதல்ல அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் பிரஸ் மீட் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், இவ்வளவு ரொம்ப ஓவரா போயிடுச்சு, ரொம்ப கடுப்பாகுது அந்த ஆளை பார்த்தாவே, சும்மா அண்ணான்ட்டு. அடுத்து இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் கைது நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? அதை கைது பண்ணிதான் டவுட் இல்லைங்க, இன்னும் நிறைய பேரை கைது பண்ணி அவனு தமிழ்நாட்டை. ஒரே வருத்தம் என்ன இருக்குன்னா, டிஎம்கே அரசாங்கத்து மேல டிசைட் பண்றாங்க மேல உட்காந்து யாரை கைது பண்ணும் யாரை கைது பண்ணக்கூடாது. சட்டம் தன்னோட கடமையை செய்யும் சொன்ன ஸ்டாலின் அதை கொஞ்சம் அமலுக்கு கொண்டு வந்தானா நல்லா இருக்கும். இன்னும் பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு நம்ம சைட்ல இருந்தே கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ், கேடி ராகவனா இருக்கட்டும், எங்களை மாப் லிஞ்சிங் பண்ண அட்டம் பண்ணது பிஜேபியா இருக்கட்டும், மாரிதாஸா இருக்கட்டும், பல கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு, ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும், பல கம்ப்ளைண்ட்ஸ் பெண்டிங் இருக்கு, ப்ரூஃபோட கொடுத்துருக்கோம், பதில் கொடுக்க முடியல அரசாங்கத்தினால. இல்ல இன்னும் இது பண்ணாலும் அங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கும்போது அது எடுபடும் நினைக்கிறீங்களா உங்களுடைய? அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நம்ம சட்டத்து தன்னோட கடமை செய்யிட்டு அந்த ஆளுக்கு அத்தான் கடமை தெரிஞ்சு அந்த ஆள் செஞ்சுட்டு போறாரு, நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? அதுக்கு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு பயந்துட்டு சட்டம் தன்னோட கடமை செய்யாம இருக்க முடியுமா? இல்ல வழக்கு நம்ம கொடுக்கிறோம், அதுக்கு வந்து தீர்ப்பு வருது. இதுல இடையில எப்படி முதல்வர் அவர் வந்து தலையிட முடியும்? அவர் எப்படி இதுல பொறுப்பேற்க முடியும்? இல்ல கேஸ், நான் கேஸ் கொடுக்கிறேன், கேஸ் கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் போலீஸ் கேஸ் எடுத்துக்கணும்ல. போலீஸ் கேஸ் எடுக்கலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? போலீஸ் மேல இருந்து ஆர்டர்ஸ் வரணுங்கிறாங்க, மேல இருந்து ஆர்டர்ஸ் வரணும் மாதிரி அப்புறம் என்ன இருக்கு அதுல? போய் நீ எதுக்கு மேல இருந்து ஆர்டர்ஸ் வெயிட் பண்ற? ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போற, தப்பு இருந்தா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கூட, அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. இல்ல சட்டமாத்தா அப்பதான் தன்னோட கடமை செய்யும். ஒரு ஒரு விஷயமும் மேல டிசைட் ஆகிறதுனா இருந்தா என்ன பண்றது? இல்ல இந்த ஜெயக்குமார் அவருடைய விவகாரத்திலேயே அதிமுக மேல ரொம்ப காழ்ப்புணர்ச்சி அதிகமா காட்டுதோ. ஏன்னா ஜனநாயகம், ஜெயக்குமார் அரெஸ்ட் ஆக வேண்டியதுங்க, அதெல்லாம் அலோ பண்ண முடியாது. நீங்க மாப் லிஞ்சிங் பண்ணுவீங்க, ஏங்க ஒருத்தன் தப்பா உங்க கையில மாட்டிக்கிட்டானா போலீஸை கூப்பிடுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நீங்க பாட்டுக்கு சட்டையை கழட்டுறாரு, பின்னாடி கையை கட்டுறாரு, அரை நிர்வாணமா ஒருத்தனை வந்து தள்ளிட்டு போறாரு ரோட்ல. இந்த ரவுடி தனத்துக்கெல்லாம் இடம் இல்லை. டேய் அடிக்காதரா 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 திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, அப்பனா அடிக்கணும்னு அர்த்தம். இந்த விளையாட்டெல்லாம் பாத்துக்கலையா நாங்களா? ஜெயக்குமார் அரெஸ்ட் ஆக வேண்டிய ஆள் தான். இந்த மாதிரி ஒரு பண்ணீங்கன்னா, ரோட்ல நின்று ஒரு பண்ணீங்கன்னா, நான் என்ன சொல்றேங்க, உங்க நீங்க பைசான்ஸ் பொதுமக்கள் கிட்டே சொல்றேன், நாளைக்கு ஒரு திருடனை பிடிக்கிறீங்க சொல்லுங்க, கையும் பலமா திருடனை போட்டு அடிக்காதீங்க, உட்கார வைங்க, கட்டி வேணா விடுங்க, அடிக்காதீங்க, போலீஸ் வெயிட் பண்ணுங்க வரத்துக்கு. நீங்க பெரிய சீனு பிஸ்து மாதிரி எல்லாம் சுத்தாதீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துட்டோம்னா பெரிய பிஸ்துன்னு நினப்பு வேணாம். இந்த மாப் லிஞ்சிங் கலாச்சாரம் தவிக்கணும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. சோ கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது, எடுத்தாகணும், வேற வழி இல்லை. இறுதியா திமுக வந்து தன்னை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சில விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க, அது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ திமுக மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஆகணுங்க. என்ன ஏடிஎம்கே செஞ்சுட்டு இருந்ததோ சேலத்துல, அதே விஷயத்த டிஎம்கே தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு, பல புகார்கள் இருக்கு, கரப்ஷன் நிறைய கேசஸ்ல இருந்திருக்கு, அதெல்லாம் எப்படி திருத்துவீங்க நீங்க நியாயம் பண்ணாம? ஸோ பல இஷ்யூஸ்ல டிஎம்கே இன்னும் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்த புதுசுல பயங்கரமா பரபரப்பா ஓடினாங்க, அப்படியே மக்கள் கூட அப்படியே ஒண்ணுமா அப்படியே போனாங்க. அந்த ஃபிஸ் எங்கேயோ லூஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்களும், பல சிவிக் இஷ்யூஸ் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எலெக்ஷன் முடியறதுக்கு. எதுக்காக? அப்பதான் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. இவ்வளவு நாள் 11 வருஷமா ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லையே, 11 வருஷமா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லையே, மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் லோக்கல் பாடியில. இப்ப வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் இப்ப தோர்த்துவோம். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு மக்களோட ரிசால்வ் ஆகாம. இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து இந்த லோக்கல் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாதனால மக்கள் தன்னோட பிரச்சனையை சொல்லும் போது ஒபிஷியல் கிட்ட தான் சொல்ல முடிஞ்ச தவிர, அந்த நடுவில் என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ், அது வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை மேயராக இருக்கட்டும், டெப்டி மேயராக இருக்கட்டும், இந்த ஜோன் சேர்மனாக இருக்கட்டும், யாருமே இல்லாதனால ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு இந்த ஜனநாயகத்தில். ஏன்னா பியூரோக்ராட்ஸ் தன்னோட அனைத்து பவர்ஸும் கார்பரேட் கையில் கொடுத்துட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல ஐடியாவே தான், அனைத்தையும் கார்பரேட் கையில் கொடுத்துரு. ஸோ இப்போ இதுக்கு மேலே டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, தட் இஸ் லோக்கல் பாடிஸ்ல, இல்லை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இனிமேட்டு இறங்கி வேலை செய்ய வேண்டியதுதான், லட்சணத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய கருத்து பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.